வணக்கம் நண்பர்களே. மதுரை மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மதுரை மாநகராட்சி என்பது தற்போது மதுரை ஸ்மார்ட் சிட்டியாக மாறியிருக்கு அப்படின்ட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். மதுரை மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் நடைபெற்றாலும் அதில் முக்கியமாக எல்லாராலையும் பார்க்கப்பட்டது புதிதாக வடிவமைக்கப்பட்ட பெரியார் பேருந்து நிலையம்தாங்க. இந்த பேருந்து நிலையத்தோட கட்டுமான பணிகள் 2 வருஷமாக நடந்து தற்போது இதோட முதல் பகுதியாக, அதாவது பஸ்பேன்னு சொல்லக்கூடிய பேருந்துகள் மட்டும் வந்து நிற்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் இப்போதைக்கு மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு பகுதியான வணிக வளாகங்கள் கட்டும் பணி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பேருந்துகள் வந்து நிற்கக்கூடிய இந்த பகுதி வந்து டிசம்பர் 8ஆம் தேதி தமிழக முதல்வரான காணொளி மூலமாக திறக்கப்பட்டு மக்களோட பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து இதற்கான விமர்சனங்கள் வந்து கலவையாகவே வந்திருக்கு. இந்த பேருந்து நிலையத்தில் என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, என்ன சிறப்பாக இருக்குது, இது மக்களுக்கு வந்து எந்தளவுக்கு பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் நம்ம லைவாகவே பார்க்கலாம். இதுதாங்க பெரியார் பேருந்து நிலையத்தோட மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது மேற்கு புறத்தில் அமைக்கப்பட்டுள்ள நுழைவாயில். இது இந்த பகுதியில் தற்போது பேருந்துகள் வெளியே செல்வதற்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது காலவாசல், அரசரடி இந்த பகுதிக்கு போகிற வாகனங்கள் வந்து பேருந்து நிலையத்துக்கு உள்ளிருந்து இதன் வழியாக வெளியே சென்று எல்லிஸ் நகர் மேம்பலம் வழியாக போகலாம். பேருந்து நிலையத்தை சுற்றி காம்பவுண்ட் சுவர்கள் கட்டும் பணி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சுவர்களில் வண்ண வண்ண ஓவியங்கள் வந்து ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோலையும் நம்ம பார்த்துருக்கோம். இது பேருந்து நிலையத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள நடைபாதை. பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதுனால பேருந்து நிலையத்துக்குள்ள பேருந்துகள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுகிறது. மற்ற எல்லா வாகனங்களுமே எல்லிஸ் நகர் மேம்பாலம் வழியாக தான் அனுப்பப்படுகிறது. மக்களும் பெரியார் பேருந்து நிலையத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நாம் பெரியார் பேருந்து நிலையத்துக்கு உள்ளேயே பிளாட்ஃபார்முக்குள்ளே வாக்கிங் போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேருந்து நிலையம் நல்லா சுத்தமாகவும் நீட்டாகவும் இருக்குது. பேருந்துகள் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்பு இருந்த பேருந்து நிலையம் வந்து எப்போவுமே கசகசன் இருக்கும், அதாவது பயணிகளை விட ஆக்கிரமிப்பு கடைகள் தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போது நல்லா நீட்டாக இட வசதிகள் இருக்குது, எந்தவித ஆக்கிரமிப்பும் இல்லாததுனால மக்கள் வந்து எந்தவித சிரமமும் இல்லாமல் பயன்படுத்துகிறாங்க. இது பேருந்து நிலையத்தோட தெற்கு பகுதியில் உள்ள பிளாட்ஃபார்ம், அதாவது பிளாட்ஃபார்ம் எண் 3 மற்றும் 4. பிளாட்ஃபார்ம் வந்து மக்கள் பயன்படுத்துகிறதுக்கு ஏதுவாக இருக்குது, நல்லா சுத்தமாகவும் இருக்குது. பல பலன டைல்ஸும் ஷைனிங்கான சுவர்களும் பெயிண்டிங்கும் இருக்குது. இங்கே இருக்கிற முக்கியமான சிறப்பு குடி தண்ணி தாங்க. மாணவர்கள், பயணிகள் எல்லாருமே வந்து இலவசமாக பயன்படுத்துகிற மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வந்து இங்கே வச்சுருக்காங்க. 2 பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து இந்த இது இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த வழியாக வந்து பேருந்துகள் வெளியே செல்லலாம். பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் எங்கெங்கே நிற்கும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாதனால தொடர்ந்து வந்து மைக் செட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது டெர்மினல் பில்டிங்க்கான கட்டுமான பணிகள். இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இதற்கான பணிகள் வந்து இன்னும் 1 வருடத்துக்குள்ளே முடிஞ்சு இதுவுமே வந்து பயன்பாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேருந்து நிலையத்தை பசுமையாக வைக்கணும் அப்படின்றதுனால 2 பிளாட்ஃபார்ம் பில்டிங்க்கும் இடையில் இந்த மாதிரியான அழகு செடிகள்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க. இப்போ
நாம் இருக்கிற இந்த இடம் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2, அதாவது வடக்கு பக்கம் காட்டப்பட்டுள்ள பிளாட்ஃபார்ம் பில்டிங். இது இந்த பேருந்து நிலையத்தோட பிளாட்ஃபார்ம் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா, மதுரை மாட்டு தாவணி, சென்னை புதிய பேருந்து நிலையம், இது மாதிரி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ஸ் அமைக்கக்கூடிய அந்த மாதிரியான டிசைனிங்கில் இது அமைச்சிருக்காங்க. மேலும் இதில் பல்வேறு சிறப்பு வசதிகள் வந்து இருக்குது, அதாவது குடிநீர் வசதி, லிஃப்ட் வசதி, சுகாதார மேம்பாட்டு அறை, தபால்துறை அலுவலகம், காவல்துறை அலுவலகம், ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, மாற்றுத்திறனாளிக்கு தனியாக வந்து டாய்லெட் அமைச்சிருக்காங்க. பிளாட்ஃபார்மோட சுவர்களில் டிஜிட்டல் ஃப்ளெக்ஸு, அதாவது வண்ண வண்ண ஓவியங்கள் கொண்ட டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதுலேருந்து இதோட விமர்சனங்கள் வந்து பல்வேறு விதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கவும், இதுக்கு முன்னாடி இருந்த பேருந்து நிலையத்தை விட இது சிறப்பாக இருக்கிறதாகவும், பல்வேறு வசதிகளோடு இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஏற்றதாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த பேருந்து நிலையத்தோட வடிவமைப்பு வந்து முன்பு இருந்ததை விட அதிகமான பேருந்துகள் வந்து பயன்படுத்த முடியாமல் இருக்கிறதாகவும், போக்குவரத்து நெரிசல்கள் வந்து முன்பு இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பேருந்து நிலையத்தை பற்றியான உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே கமெண்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றியான கருத்துக்களை உங்களுக்கு எதுவும் தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் பண்ணுங்கள்.